வணக்கம். நான் இந்த பகுதியில பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக வேட்பாளராகவும் பாரத பிரதமரின் ஆசி பெற்ற வேட்பாளர் இந்த பகுதியில இவ்வளவு நாளா வந்துட்டு தான் இருக்கிற இந்த ஒரு காலையில போனா கூட முன்னாடி போனா ராத்திரில தான் பசங்க இருப்பாங்க. இப்ப பரீட்சை எல்லாம் விட்டு லீவா? லீவ் விட்டாச்சா? அடுத்த கிளாஸ் போறீங்களா? சரி, அதனால எல்லா பசங்களும் இங்க இருக்கிறாங்களா? குழந்தைங்களே ஒரு வழியா பார்த்த மாதிரி ஆயிப்போச்சு. இந்த ஊர் பகுதிக்கு வந்தா எல்லாரையும் பார்த்ததுல மிகுந்த மகிழ்ச்சி. நான் வந்து இந்த பகுதியில தண்ணி பிரச்சனையை தான் எல்லாரும் சொல்றாங்க, வேலை வாய்ப்பு பிரச்சனை தான் சொல்றாங்க. ரெண்டு பிரச்சனைக்கு போட்டி போடுறேன். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் தண்ணி கிடையாது தர்மபுரியில. தண்ணி அது ஏதாவது நல்ல திட்டம் வச்சிருக்காங்களான்னு அதுவே தெரியல. ஆனா நம்மளுக்கு இருக்கட்டும், மருத்துவர் அன்புமணி ராமதாசா இருக்கட்டும், இன்னும் நிறைய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் தான் நம்ம தர்மபுரியில எப்படி தண்ணி கொண்டு வர்றது அப்படின்ற திட்டங்கள் வச்சிருக்காங்க. எப்படி தண்ணி கொண்டு வரதுன்னு தெரிஞ்சாதான் அவங்க அதை பத்தி பேச முடியும். மத்தவங்க யாரும் பேச மாட்டாங்க, நம்ம தான் பேசணும். அதுக்காக தான் நானு டெல்லிக்கு போய் பேச முடியும். நீங்களாம் எனக்கு மாம்பட்ல ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க. டெல்லிக்கு நான் போய் பேசுவேன். தண்ணி வேணும்னு எனக்கு தெரியும், உங்க கஷ்டம் எனக்கு தெரியும். நான் போய் அவங்க கிட்ட பேச முடியும். நீங்க எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும், மாம்பழத்துக்கு ஓட்டு போடுங்க. நான் கண்டிப்பாக டெல்லியில பாரத பிரதமர் இருக்காருல்ல, மோடிஜி இருக்கிறாங்க, அவங்க கிட்ட போய் சொல்லுவேன். எங்க ஊர்ல எல்லாம் தண்ணி பிரச்சனையா இருக்கு, தண்ணிக்கு ஏதாவது நல்ல திட்டம் நாங்க வச்சிருக்கோம், எங்களுக்கு அதுக்கு நிதி ஒதுக்கீடு அதை செயல்படுத்துங்கன்னு கேட்பேன். எனக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கணும். அதே போல வேலை வாய்ப்பு, நம்ம பசங்க எல்லாம் படிச்சுட்டு நல்லா இருக்கிறாங்க, ஆனா வேலை கிடைக்கல, ஏதாவது வெளியூர்ல இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் மறுபடியும் கொண்டு வரணும்னா தர்மபுரியில நல்ல தொழிற்சாலைகள் அமைக்கணும்னா அது நம்ம போய் யாரையா கேட்கணும். பெரியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க தொழிற்சாலையெல்லாம் கொண்டு வர்றதுக்கு, அவங்களெல்லாம் போய் பார்த்தாதான் கொண்டு வருவாங்க, இல்லைன்னா வராது, அப்படியே விட்டுருவாங்க. வேற யாருக்கும் தர்மபுரி பத்தி பெரிய அக்கறை இல்லை. நம்ம தான் போய் கேட்கணும். நான் அதை போய் கேட்பேன். ஏன்னா நம்ம பசங்கள்லாம் நல்லா இருக்கணும். என்னடா ஒன்றும் பண்ணல பயப்படுறாரு. அதனால குழந்தைங்களுடைய வாழ்க்கை, அவங்க நல்லா படிச்சு பெரிய ஆளாகி நல்ல வேலையில் அமரணும்னா நமக்கு வந்து நல்ல தொழிற்சாலையெல்லாம் அமைக்கணும். அதுக்காக திட்டம்லாம் வச்சிருக்கிறேன். எனக்கு மாம்பழத்தில் ஓட்டு போட்டு என்னை ஜெயிக்க வைங்க. ஆம்புலன்ஸ் தந்த சின்ன அந்த மாம்பழத்தை மறக்காதீங்க, எல்லார்ட்டையும் சொல்லுங்க. அரசு மருத்துவக் கல்லூரி தர்மபுரியிலையும் கொண்டு வந்த சின்னமும் மாம்பழம் தான். எல்லா முறப்பு ரயில்வே திட்டத்தை கொண்டு வந்த எல்லா நல்ல திட்டங்களையும் கொண்டு வந்த சின்ன மாம்பழம் வாய்ப்பு கொடுங்கம்மா. வாக்குப்பெட்டி இருக்கும், உங்க பூத்துல இருக்கும், ரெண்டு இருக்கும். ஏன்னா நிறைய பேர் போட்டி போடுறதுனால ஒரு ஃபர்ஸ்ட் வாக்குப்பெட்டியில ஆறாவது இந்த ஆறுன்ற வரிசை எண்ணில் சௌமியா அன்புமணின்னு என் பேர் இருக்கும், என்னுடைய புகைப்படம் இருக்கும், நான் என்னுடைய போட்டோ, பக்கத்துல மாம்பழ சின்னம் இருக்கும். சின்னத்துக்கு எதிர்க்க இருக்கிற நேர் எதில் இருக்க பட்டன் அமுத்துங்க. அப்போ சத்தம் வர வரைக்கும் அமுத்தணும், இல்லைன்னா வாக்கு போடலைன்னு அர்த்தம். உங்க ஓட்டு யாராவது போடணுமா உங்களுக்கு, இல்லை நீங்களே போட்டுருவீங்களா? என்ன சொல்லுங்க, நீங்களே அதான் நீங்க நல்லா போட்டு அமுத்தணும். எவ்வளவு கோவம் இருந்தாலும் அந்த மாம்பழம் அந்த சின்ன இது பட்டன்ல அமுத்துங்க. அமுத்துட்டீங்கன்னா சத்தம் வந்தோடனே வாக்கு பதிவானதா அர்த்தம். ஒவ்வொரு வாக்கும் நம் குழந்தைகளின் எதிர்காலத்துக்கான வாக்கு. மாம்பழ சின்னத்தில் பதிவாகும் ஒவ்வொரு வாக்கும் நம் குழந்தைகளின் நல்ல எதிர்காலத்திற்கான வாக்கு என்று நம்பிக்கையோட பதிவு பண்ணுங்க. நான் உங்களோட இருந்து எல்லா திட்டத்தையும் நிறைவேற்றி கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்மா. மாம்பழ சின்னத்தை கொண்டு போடுங்க. நமது சின்னம், நமது சின்னம், மாம்பழ சின்னம், நமது சின்னம், மாம்பழ சின்னம். சரி. பகுதியில நான் மருத்துவர் ஐயாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் பாரத பிரதமரின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் வந்துட்டு இருக்கிறேன். நீங்க எல்லாம் வந்து எனக்கு இவ்வளவு ஆதரவு கொடுப்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப பெருமையா இருக்கு. உங்களுக்கு எல்லாம் நல்லா பண்ணணும், நிறைய நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். அதுக்கு எனக்கு வாய்ப்பு வேணும்னு தான் நான் இந்த ஊர் ஜனங்கள் எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறேன். தண்ணி பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியும் இல்லையா? இந்த பகுதியில் தண்ணி தான் வேணும், சுத்தமான தண்ணி வேணும், நல்ல தண்ணி வேணும், குடிக்கிறதுக்கு வேணும், விவசாயத்துக்கு வேணும், ஆடு மாடுகளுக்கு கால்நடை எல்லாத்துக்கும் தண்ணி வேணும். தண்ணி இருந்தால் தான் ஒரு தொழிற்சாலையும் கொண்டு வருவாங்க. தண்ணி இல்லைன்னா அங்கே பெரிய தொழிற்சாலையெல்லாம் அமைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு தொழிற்சாலையில் ஒரு ஃபேக்ட்ரி வைக்கிறாங்கன்னா தண்ணி இருக்கணும்.
தண்ணி இல்லாதனால தான் எங்கள் ஃபேக்ட்ரியும் இல்லை. அதனால் முதல் வேலை எனக்கு இந்த ஊரில் தண்ணி கொண்டு வரத்தான். இப்போ ஐயாவோட முயற்சியால் தான் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் வந்தது. இப்போ நம்ம வந்து மருத்துவர் அன்புமணி அவர்கள் தர்மபுரி காவிரி உபரி நீர் திட்டத்தை கொண்டு வரத்துக்காக எவ்வளோ போராட்டம் பண்ணிட்டார். அதனால் கூட நானும் சேர்ந்து இந்த விஷயங்கள்லாம் செய்யணும். டெல்லியில் போய் நம்ம பாரத பிரதமர்கிட்ட போய் கேட்கலாம், கண்டிப்பாக அவங்க மனசு இறங்கி அதை செய்வாங்க. இப்போ இந்த பகுதியிலலாம் தண்ணி இல்லைன்ற விஷயத்த அவங்க காதில் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. நம்ம போய் கண்டிப்பாக சொல்ல முடியும். அதுக்கு தான் எனக்கு வாய்ப்பு வேணும். மாமழச்சின்னத்தில் நீங்கள்லாம் வாக்களித்து என்னை வெற்றி பெற வைத்தீர்கள் என்றால் கண்டிப்பாக இந்த விஷயங்களை டெல்லி பாராளுமன்றத்தில் நான் போய் பேசுவேன். உங்களுக்காக பேசுவேன், நம் குழந்தைகளுக்காக பேசுவேன், நம் குழந்தைகளின் எதிர்காலத்துக்காக நான் போய் போராடி எல்லா விஷயத்தையும் கொண்டு வரத்துக்கு 100% உழைப்பேன். நான் பார்க்குறேன் எவ்வளோ பசங்க நல்ல திறமையாக இருக்காங்க, படிச்சுட்டு இருக்கிறாங்க, வேலை இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்கு சிப்காட்டில் நல்ல தொழிற்சாலைகளை அமைத்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பதற்கும் நான் எல்லா முயற்சியும் பண்ணுவேன்னு இன்றைக்கி நான் உறுதியாக சொல்கிறேன். எனக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுங்க. மாம்பழச்சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 108 ஆம்புலன்ஸ் எது கொடுத்த சின்னம், தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரியை தந்த சின்னம், மொரப்பூர் ரயில்வே திட்டத்தை கொடுத்த சின்னம், எல்லா நல்ல திட்டத்தையும் தர்மபுரிக்கு கொண்டு வந்த சின்னம் மாம்பழம் தான். அதனால நம்ம இன்னும் நல்ல திட்டங்களை கொண்டு வர இருக்கிறோம். வாய்ப்பு கண்டிப்பாக மாம்பழ சின்னத்துக்கு அளிக்குமாறு எல்லாரையும் கேட்டுக்கிறேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஓட்டிங் மிஷினு எல்லா ஊர்லேயும் இருக்கும், பூத்தில் இருக்கும். 19 ரெண்டு வச்சுருப்பாங்க, ஏன்னா நிறைய பேர் போட்டி போகிறதுனால. அந்த முதல் வாக்கு மிஷினில் ஓட்டு போடுற மிஷினில் வரிசை என் 6 என் பேர் சௌமியா அன்புமணின்னு இருக்கும், என் புகைப்படம் இருக்கும், மாம்பழ சின்னம் இருக்கும். சின்னத்துக்கு பக்கத்தில் அந்த பட்டன் நேர் எதிரில் இருக்க பட்டன் அமுத்துங்க. நல்ல அழுத்தி அமுத்துனீங்கனாலே கீன் சத்தம் வரும். அந்த சத்தம் வந்தால் தான் நீங்கள் வாக்கு ஓட்டு போட்டதாக அர்த்தம். அதனால் வாக்கு அழிச்சிட்டு நீங்கள் தைரியமாக இருக்கலாம். மாம்பழ சின்னத்துக்கு அளிக்கும் ஒவ்வொரு வாக்கும் நம் குழந்தைகளின் எதிர்காலத்திற்கான நல் வாக்கு அப்படின்னு நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அதுதான் எனக்கும் முக்கியம். எப்படி நம்ம குழந்தைங்க உங்களுக்கு முக்கியமோ நம்ம குழந்தைங்க எனக்கும் முக்கியம். அவர்களுக்காக இன்னும் நிறைய நல்லது செய்ய காத்திருக்கிறேன். மாம்பழச்சத்தில் வாய்ப்பளித்து என்னை வெற்றி பெற வைக்குமாறு அன்போடு என் தாய்மார்களையும் தங்கைங்களையும் சகோதரர்களையும் உங்கள் வீட்டு பெண்ணாக கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்மா. நமது சின்னம், நமது சின்னம், மாம்பழ சின்னம், நமது சின்னம், மாம்பழ சின்னம். நன்றிம்மா. வெற்றியின் சின்னம், மாம்பழ சின்னம், மருத்துவர் ஐயாவின் சின்னம், போதும். ரொம்ப பசியோட இருப்பீங்க, கத்தி கத்தி இன்னும் டயர்டா எடுப்பீங்க, போய் சாப்பிடுங்க. பத்திரமா போங்கம்மா, வரம்மா, போயிட்டு வரோம். முத்தம்பட்டி பகுதியை சேர்ந்த அன்பு சகோதர, இப்படியா ஓகேவா? அவர் டைரக்ஷன் பண்றாரு என்ன நடுல. புத்தம்பட்டி பகுதியை சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். இந்த வெயிலில் வேற அவங்களை நிற்க வச்சது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் இன்னைக்கு பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு உங்களெல்லாம் பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். நான் வந்து மருத்துவர் ஐயாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் பாரத பிரதமரின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் அண்ணன் டிடி தினகரன் அண்ணனின் ஆசி பெற்ற வேட்பாளரும் அண்ணன் ஓபிஎஸ் அண்ணனின் ஆசி பெற்ற வேட்பாளரும் இங்கே போட்டி போடுறேன். இன்னும் நிறைய கூட்டணி கட்சிகள்லாம் நிறைய சகோதரர்கள் நம்மோட தான் இருக்கிறாங்க. நிறைய நல்லது செய்ய காத்திருக்கிறோம். மாம்பழ சின்னத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக நான் போட்டியிடுகின்றேன். உங்களெல்லாம் பார்த்ததில் ஒரு மகிழ்ச்சி, ஏன்னா இவ்வளோ ஆசையாக ஆர்வமாக வந்து எனக்கு சின்ன பசங்க எல்லாரும் இந்த வெயிலில் வந்து நின்று சரி நம்ம வேட்பாளர் வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு ஆதரவு தெரிவிப்போம் அப்படின்னு இத்தனை பெண்கள் உங்கள் வேலையெல்லாம் விட்டு வந்தீங்க பாருங்க, ரொம்ப நன்றி. ஏன்னா எவ்வளோ வேலை இருக்குது பெண்களுக்கு, சமைக்கணும், குழந்தைங்களை பார்க்கணும், எவ்வளோ வேலை இருக்கும். ஆம்பளைங்களாவது வந்து அந்த நம்ம ஊரில் எங்கன்னா வெளியூருக்கு வந்து வந்து பார்ப்பாங்க. பெண்கள் அவங்க வீட்டு வேலை கரெக்டாக இருக்கும். இருந்தாலும் வந்து எனக்கு ஆதரவு தெரிவிக்கணும், அரசியலில் பங்கு பெற வேண்டும்னு இவ்வளோ பேர் வந்தீங்க. உங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் வந்து இந்த பகுதியில் சுற்றுப்பயணம் செஞ்சுருக்கிறேன். கிட்டத்தட்ட எல்லா ஊர்லேயும் ஒரே பிரச்சனை, தண்ணி பிரச்சனை, வேலை வாய்ப்பு பிரச்சனை. தண்ணி இல்லை, வேலை இல்லை, தண்ணி இல்லை, வேலை இல்லை. எங்கே போனாலும் நல்ல தண்ணி இல்லை, எங்கே போனாலும் பசங்களுக்கு வேலை இல்லை. ரெண்டுத்த தான் நம்ம முக்கியமா பார்க்கணும். இப்ப எங்க அண்ணன் சொன்னாரு, அரசாங்க அண்ணன் சொல்லின்னு இருக்கிறாரு, வந்து இந்த வெயிலையே பொருட்படுத்தாம நான் மாம்பழத்துக்கு வாக்கு சேகரிக்க வந்திருக்கேன். அது கிடையாது, வெயிலே பொருட்படுத்தாம நான் மாம்பழத்துக்கு வாக்கு சேகரிக்க மட்டுமே நான் வரல, நம்ம பசங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவங்க நம்ம குழந்தைங்க நாளைக்கு இதே மாதிரி தான் வந்து வேலைக்காகவோ தண்ணிக்காகவோ இவ்வளவு கஷ்டப்படுறோம். ஒரு நல்ல தண்ணி, ஒரு குடம் நல்ல தண்ணி
அதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறோம். நம்ம பிள்ளைங்க அந்த கஷ்டப்படக்கூடாது. நல்ல திட்டங்கள் இருக்கு, உபரி நீர் திட்டம் இருக்கு, காவிரி உபரி நீர் திட்டம், ஒக்கேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் பாதியிலே இருக்குது. இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம நல்லா செய்யணும், கொண்டு போய் செய்யணும்னா எனக்கு நீங்க வாய்ப்பளிக்கணும். மாம்பழச்சினத்துல எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க. உங்களுக்காக அந்த தண்ணியை கொண்டு வர்றதுக்கு நான் போய் போராடுவேன். அது எங்கேயா இருந்தாலும் சரி, அது சென்னையா இருந்தாலும் சரி, டெல்லியா இருந்தாலும் சரி, எந்த ஊரா இருந்தாலும் போய் உங்களுக்காக போராடி அந்த தண்ணியை கொண்டு வருவேன். அதுக்காக தான் நான் இந்த வெயில வந்திருக்கிறேன், வேற எதுக்காகவும் இல்லை. அதனால எனக்கு நீங்க உங்க வீட்டு பொண்ணா நினைச்சு, சரி நம்ம வந்திருக்கு இதுக்கு நம்ம ஓட்டு போடுவோம் அப்படின்னு நினைச்சு நீங்க எனக்கு வந்திருக்கிறீங்க. நானும் என்னுடைய குழந்தைகள் இவ்வளவு சின்ன குழந்தைங்க இங்க வந்திருக்காங்க, இவங்க எல்லாம் நம்ம குழந்தைங்க. நான் இவங்களோட எதிர்காலத்துக்காக தான் நானும் வந்திருக்கேன். இவங்க படிச்சுட்டு வேலை செய்யணும், படிச்சுட்டு சும்மா இருக்கிறதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோம். படிச்சுட்டு இவங்களுக்கு வேலை கிடைக்கணும், வேலை கிடைக்கணும். சிப்காட்ல தொழிற்சாலைகளை கொண்டு வரணும். அந்த தொழிற்சாலைகள் வந்தா குழந்தைங்க நல்லா அவங்க படிச்சுட்டு வேலை கிடைக்கும். அவங்க குடும்பத்துல ஒருத்தருக்காவது தர்மபுரியில வேலை கிடைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதற்காக கண்டிப்பாக நான் உழைப்பேன், கடுமையாக உழைப்பேன். நம்ம பெண்களும் நம்ம பசங்களும் நல்லா இருக்கிறதுக்காக நான் வந்து எங்க வேணாலும் போராட தயங்க மாட்டேன். அதனால நீங்க எல்லாம் மாம்பழ சின்னத்துக்கு ஆதரவு அளித்து என்னை வெற்றி பெற வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மறக்காதீங்க, 108 ஆம்புலன்ஸ் தந்த சின்ன மாம்பழம் தெரியுமா தெரியாதாமா? தெரியும். தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரியை தந்த சின்னம் மொரப்பூர் ரயில்வே திட்டம். எல்லா நல்ல திட்டங்களை கொடுத்த சின்ன மாம்பழம், இன்னும் நல்ல திட்டங்களை கொடுக்க போகும் சின்னமும் மாம்பழம் தான் என்று கூறிக்கொண்டு மாம்பழத்துக்கு ஆதரவு அளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இது உங்க ஏப்ரல் 19 தேதி என்ன அன்னைக்கு எலெக்ஷன் தேர்தல் நாள். அந்த தேர்தல் நாள் அன்னைக்கு காலையில எல்லாம் ரெடி ஆகிட்டு போவீங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாயங்காலமா போவாதீங்க, காலையிலே போயிடுங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு போறதுல யாராவது உங்க ஓட்டை போட்டு போறாங்க. அதனால நீங்க காலையில போயிட்டீங்கன்னா அந்த பூத் இருக்கும், கையில மையெல்லாம் விற்பாங்க. அதுக்கப்புறம் ஆதார் கார்டு கேட்பாங்க, இல்ல உங்க ஓட்டர் ஐடி கேட்பாங்க. எல்லாம் காமிச்சிட்டு உள்ள போனீங்கன்னா நம்ம பூத் ஸ்லிப் எல்லாம் கொடுத்துருவீங்களாப்பா? என்ன ரெடியா இருக்குதா? போட்டோ மட்டும் ரெடி கூடாது, பூத் ஸ்லிப்லாம் ரெடியா வச்சுக்கணும். அதெல்லாம் கொடுத்துருவாங்க அண்ணனுங்கெல்லாம். அதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு காமிச்சு ஓட்டு போடுங்க. ரெண்டு மிஷின் இருக்கும், மிஷின் பக்க மிஷின்ல வந்து முதல் மிஷின்ல 6வது வரிசையில் 1, 2, 3, 4, 5 6வது வரிசையில என்னுடைய புகைப்படம், என் பேரு சௌமியா அன்புமணின்னு இருக்கும். மாம்பழ சின்னம் இருக்கும், அந்த சின்னத்துக்கு நேர எதிர்க்க இருக்க பட்டன் அமுக்குங்க, நல்லா அமுக்குங்க. அப்பதான் அந்த சத்தம் வரும், கீன் சத்தம் வந்தாதான் நீங்க வாக்கு ஓட்டு போட்டதாக அர்த்தம், இல்லைன்னா ஓட்டு பதிவாகலன்னு அர்த்தம். நீங்க வந்து ஒவ்வொரு மாம்பழத்துக்காக போடுவோம், ஒவ்வொரு ஓட்டும் நம் பிள்ளைகளுக்கான ஓட்டு, நன்றி, வணக்கம். வேப்பமரத்தூர் பகுதியை சேர்ந்த அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். இங்க வந்து இந்த முன்னோடிகளெல்லாம் சந்திச்சிருங்க, அதுவும் தெரியாது. அது சொல்றாரு, நாங்க பண்ண தியாகம்லாம் வீணாயிடக்கூடாது. இந்த பகுதியில நல்ல தண்ணி கொடுங்கம்மான்னு கேக்குறாரு, வேற எதுவும் கேட்கல, தண்ணி தான் கேக்குறாரு. அந்த தண்ணியை கூட இது வரைக்கும் யாரும் கொடுக்கல. அதானுங்கய்யா, இது வரைக்கும் எத்தனை பேர் ஆட்சி செஞ்சுட்டாங்க, ஏதாவது தண்ணி கொடுத்தாங்களா? இல்ல இல்ல, தண்ணி தான் நம்ம கொடுக்கணும். இப்ப நான் பைப்பு போட்டுக்கிறாங்க, தண்ணி வரலன்னு சொல்றீங்க. அந்த தண்ணி வந்து வெறும் கிணத்துல இருந்து வரதுன்னா பைப்பு வந்துருமா? ஆனா அது காவிரியில இருந்து வரணும். காவிரியில இருந்து நிறைய அவங்க காவிரி தண்ணி எல்லாரும் கொடுத்துட மாட்டாங்க, ஏன்னா அவங்க தண்ணி. அவங்க என்ன நினைப்பாங்க, எல்லா காவிரி தண்ணியும் உங்களுக்கு கொடுத்து நாங்க என்ன பண்றதுன்னு நம்மள கேட்பாங்க. அதனால காவிரியில அதிகமா வீணா போற தண்ணியை தான் நம்ம கேட்கணும். அந்த தண்ணியை போடணும், அது சாதாரண திட்டம் இல்ல, பெரிய திட்டம். இவ்வளவு கஷ்டப்பட்டு முயற்சி பண்றோம், அதை செய்யணும்னா அரசாங்கம் இந்தியா தான் செய்யணும். இந்திய அரசாங்கமோ தமிழக அரசாங்கம் தான் அதை செய்ய முடியும். அவங்க கிட்ட நான் கேட்கணும், நான் போய் உங்களுக்காக கேக்கட்டா? அப்ப கேக்கணும்னு என்ன பண்ணும் நீங்க? எனக்கு மாமசித்த நீங்க வாக்கு போட்டாதான் என்னால போய் கேட்க முடியும். இல்லன்னா நம்ம கேட்ட யாருமா நீ வந்து கேக்குற அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா? நீமா வந்து கேக்குற, உங்களை உங்க ஊர்ல நியமிச்சாங்களான்னு கேட்பாங்க. நீங்க என்ன நியமிங்க? உங்க வீட்டு பொண்ணா என்ன நீங்க ஏத்துக்கிட்டு எனக்கு மாமசித்துல ஓட்டு போட்டு எனக்கு ஆதரவு தெரிவிங்க. நான் கேட்கலன்னா வந்து என்ன கேளுங்க, நான் போய் கேட்பேன். ஏன்னா தைரியமா போய் அங்க பிரதமர் கிட்ட கேட்பேன். பிரதமர் வந்து அவ்வளவு ஆசையா இருக்கிறாரு எல்லாரு மேலயும், மருத்துவர் ஐயா மேல அவ்வளவு ஆசையா இருக்கிறாரு. நம்ம போய் கேட்டா கண்டிப்பா பண்றதுக்கு அவரு யோசிச்சு ஏதாவது இந்த வருஷமோ அடுத்த வருஷமோ ஒரு திட்டத்தை கொண்டு வந்துருவார்.
தர்மபுரி காவிரி உபரிநீர் திட்டத்தை கண்டிப்பாக நாம் கொண்டு வருவோம். அதற்கான எல்லா வேலையும் செய்யும் மருத்துவர் ஐயா போராட்டம் பண்ணிட்டாரு, மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் போராட்டம் பண்ணிட்டாங்க, நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி மாம்பழ சின்ன உறுப்பினர்கள்லாம் போராட்டம் பண்ணிட்டாங்க. இப்ப நம்ம கண்டிப்பா டெல்லியில போய் கேட்கலாம், கொண்டு வரலாம். பைப் இருக்குது, தண்ணி வரணும்ல, பைப்பை மட்டும் போட்டு என்ன பண்றது, தண்ணி வேணும்னு கேட்கலாம். அதே போல பசங்களுக்கு வேலை, நம்ம பசங்க எல்லாம் படிச்சுட்டாங்க, பட்டதாரி ஆயிட்டாங்க, வேலை இல்ல, அந்த வேலைய கொண்டு வரணும். அதுக்கு நானும் முயற்சி எடுப்பேன். அதுக்கு எனக்கு நீங்க மாம்பழச்சினத்துல வாக்கு போட்டு என்ன வெற்றி பெற வைக்கணும். ஏன்னா 108 ஆம்புலன்ஸ் தந்த சின்னம், தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு தந்த சின்னம், நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? இவ்வளவு நல்லதா மாம்பழச்சினா தெரிஞ்சுக்கிட்ட, நீங்க உங்க தியாகத்தாலதான் மாம்பழச்சின்னம் இவ்வளவுதான் செய்ய முடியுது. நீங்க பண்ண தியாகம் எல்லாம் இவ்வளவு கிராமத்து ஜனங்களுக்கு 108 ஆம்புலன்ஸ் யார் கொடுத்தா? நீங்க தான் குடுத்தீங்க, அதுதான். ஆமா, மாம்பழ சின்னம் தான் குடுக்குது. அதான் தைரியமா சொல்லுங்க, வருத்தப்படுறாரு வந்தோடனே. அம்மா ஏன்னா அசிங்கமாயிட போதுமா அப்படிமா? என்ன அசிங்கம், எதுவும் கிடையாது. நம்மதான் நாட்டுக்கு நல்லது நிறைய செஞ்சிருக்கிறோம், செஞ்சிருக்கமா இல்லையா? அப்புறம் எவ்வளவு பசங்களுக்கு படிப்பு வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடு எல்லாமே வாங்கி தந்த சின்ன மாம்பழம். தைரியமா இருங்க, எதுனால எதுவும் இல்ல, தைரியமா தலைமையிலிருந்து நம்ம இருக்கணும். அதே போல மரப்பு ரயில்வே திட்டத்தை கொண்டு வந்த சின்னமும் மாம்பழ சின்னம் தான், சரியா? இதுக்காக மாம்பழ சின்னத்துக்கு ஞாபகமா ஏப்ரல் 19 தேர்தல் அன்னைக்கு காலையில போய் உங்களுடைய வாக்கு சாவடிக்கு சென்று மாம்பழ சின்னத்துல வாக்களிங்க. வாக்குச்சாவடியில இந்த மாதிரி 2 ஓட்டிங் மிஷின் இருக்கும், அதுல 1, 2, 3, 4, 5 ஆறாவது வரிசை எண்ல என்னுடைய பேர் சௌமியா அன்புமணின்னு இருக்கும். அது பக்கத்துல என்னுடைய போட்டோ புகைப்படம் இருக்கும், பக்கத்துல மாம்பழ சின்னம் இருக்கும். சின்னத்தை பார்த்து ஆறாவது வரிசையில இருக்கிறது சின்ன மாம்பழ சின்னம் பாருங்க, ஏதாவது ஒரு ஆறாவது வரிசையில கரெக்டா ஆறாவது வரிசையில என் பேர் இருக்கும். சின்னம் பார்த்து பக்கத்துல ஒரு பட்டன் இருக்கும், நல்லா அமுத்துங்க. அது அமுத்துனீங்கன்னா கீழ் சத்தம் வரும், அப்பதான் நீங்க வாக்கு செலுத்திதாக அர்த்தம். கண்டிப்பாக தண்ணியை கொண்டு வந்தெல்லாம் தைரியமா இருங்க. மாம்பழ சின்னத்துக்கு போடுகிற ஒவ்வொரு ஓட்டம் வேஸ்டே ஆகாது, அதை அதனாலதான் நல்ல நல்ல திட்டங்களை கொடுக்க முடியும். மாம்பழ சின்னத்தை பார்த்து நீங்க ஓட்டு போடுங்க, நல்ல திட்டங்களை கொண்டு வர்றதற்கு நான் உங்களோட உறுதுணையாக இருக்கிறேன். அதனால நான் கண்டிப்பா உங்களுக்காக எல்லாம் செய்வேன். நான் பிள்ளையின் வருங்காலத்திற்காக மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க, சரியா? நன்றிமா, மறக்காதீங்க. மாம்பழ சின்னம் நமது சின்னம், நமது சின்னம், மாம்பழ சின்னம், நமது சின்னம், மாம்பழ சின்னம். நன்றி. சின்னம் மாம்பழ சின்னம், மாற்றத்தின் சின்னம், மாம்பழ சின்னம், முன்னேற்றத்தின் சின்னம், மாம்பழ சின்னம், நமது சின்னம், மாம்பழ சின்னம், மருத்துவர் ஐயாவின் சின்னம், மாம்பழ சின்னம், அன்புமணியின் சின்னம், மாம்பழ சின்னம். சரி, நான் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து மாம்பழ சின்னத்துல போட்டியிடும் வேட்பாளர். நான் 15 நாளா இந்த பகுதிக்கு வந்துட்டு இருக்கிறேன். மருத்துவர் ஐயாவின் ஆசி பெற்ற வேட்பாளரவும் பாரத பிரதமரின் ஆசி பெற்ற வேட்பாளரவும் போட்டியிடுகிறேன். நிறைய நல்ல திட்டங்கள், அதை கொண்டு வருவதற்கு நிறைய முயற்சி எடுத்திருக்கிறோம். மருத்துவர் ஐயா அவர்கள் எத்தனையோ போராட்டம் பண்ணிருக்கிறாரு. பண்ணத்தோட்டு தான் நமக்கு மொக்கணைக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் கிடைச்சது. அதே வேளை மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான் கிராமப்புற மக்களுக்காக அவசர ஊர்தி 108 அப்படின்னா என்ன, 108 ஆம்புலன்ஸ் அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இதை கொண்டு வந்த சின்னம் மாம்பழம். அதே போல தர்மபுரியில அரசு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்த சின்னம் மாம்பழம். ஒவ்வொரு கிராமத்திலயும் எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் சிறப்பு மருத்துவம் கிடைக்க வேணும் இல்லையா? கிராமத்துல இருக்கவங்களுக்கும் நல்ல மருத்துவம், பெரிய பெரிய டாக்டருங்கெல்லாம் வந்து மருத்துவம் பார்க்கணும் தான் தர்மபுரியில அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டு வரப்பட்டது. அந்த மாதிரி நல்ல திட்டங்களை கொண்டு வந்த சின்னம் மாம்பழம். அந்த மாம்பழ சின்னத்துக்கு நீங்க எல்லாம் ஆதரவு கொடுக்கணும். ஏன்னா இன்னும் நிறைய திட்டங்கள் இருக்கு. என்ன திட்டம்? தர்மபுரி காவிரி உபரி நீர் திட்டம். அது வந்தா போதும் இல்லையா? நம்ம ஊர்ல தண்ணி கஷ்டம் தீர்ந்துடும் இல்லையா? அந்த தண்ணி கஷ்டம் போகணும்னா நல்ல தண்ணி வேணும், குடிக்கிற தண்ணி வேணும், விவசாயத்துக்கு தண்ணி வேணும், ஆடு மாடுக்கு தண்ணி வேணும். இந்த தண்ணி எல்லாம் வந்ததுன்னா நம்ம தர்மபுரி மாவட்டம் முதன்மை மாவட்டம் ஆகும். தண்ணி இல்லாததுனால நம்ம ஊர்ல யாரோ தொழிற்சாலை கூட வைக்க மாட்டாங்க. தண்ணி இருந்தால் தான் தொழிற்சாலை வைப்பாங்க, தொழிற்சாலை இருந்தால் நமக்கு வேலை கிடைக்கும். அதனால முதல்ல தண்ணி பிரச்சனையை தீர்க்கணும். அதுக்கப்புறம் தொழிற்பேட்டை சிப்காட்ல நல்ல தொழிற்சாலைகள் அமைத்தால் இவ்வளோ பசங்க இருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல வேலை கிடைக்கும். நல்ல இளம்பெண்கள் இருக்காங்க, படிச்சுட்டு இருக்கிறாங்க, எதிர்க்கே நிற்கிறாங்க, அவங்களுக்கும் நல்ல வேலை கிடைக்கும். எல்லாருக்கும் நல்ல ஒரு எதிர்காலம், அதுக்காக தான் நாம் போராடிட்டு இருக்கிறோம். இந்த திட்டங்களை எல்லாம் செய்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு வேணும்,
நீங்க மாம்பழச்சிடத்துல வாக்களித்து என்னை வெற்றி பெற வைத்தீர்கள் என்றால் நான் உங்களுக்காக டெல்லியில போய் இதை விட அதிகமா கத்துவேன். ஓகேவா? டெல்லியா இருக்கட்டும், டெல்லியா இருக்கோச்சோ, சென்னையா இருக்கட்டும், நம் பிள்ளைகளுக்காக, அவர்களின் எதிர்காலத்திற்காக, அவங்க நல்லா இருக்கணும், அதற்காக போய் எங்க வேணாலும் பேசவோ போராடவோ தயங்க மாட்டேன். எனக்கு நீங்க மாம்பழச்சிடத்துல வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். அப்படி செய்வீர்கள் என்றால் கண்டிப்பாக நம் பிள்ளைகளின் வருங்காலத்திற்காக பிரதமரிடமே போய் முறையிட்டு எனக்கு தண்ணி வேணும், வேலை வாய்ப்பு வேணும், எல்லாம் கேட்டு வாங்கி கொண்டு வர முடியும். எனக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கணும். மாம்பழச்சிடத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஏப்ரல் 19 நான் சொல்றத கேட்டு அப்புறம் சதம் போடுங்க. நான் சொல்றத கேட்டுறீங்களா? முதல்ல இதே ஏப்ரல் 19 இந்த மாதிரி ரெண்டு வாக்கு மிஷின் இருக்கும். உங்களுக்கு எல்லாம் வாக்கு ஓட்டர் ஐடி வச்சிருக்கீங்களா? நீங்களா வச்சிருக்கீங்களா? ஓட்டர் ஐடி இல்லைனாலும் ஆதார் கார்டு இருந்தா கூட ஓட்டு போடலாம். வாக்கு ஸ்லிப்பு, பூத் ஸ்லிப் எல்லாம் நம்ம அண்ணன் எல்லாம் கொடுத்துருவாங்க. அதை வச்சுட்டு 1, 2, 3, 4, 5, 6 ஆறாவது வரிசையில என்னுடைய பேர் சௌமியா அன்புமணின்னு இருக்கும். பக்கத்தில் என்னுடைய புகைப்பட ஃபோட்டோ இருக்கும். அது பக்கத்தில் மாம்பழ சின்னம் இருக்கும். சின்னத்தை பார்த்து அந்த பட்டனில் அந்த பட்டன் இருக்கும் நேர் எதிரில், அந்த சின்னத்தை எதிர்க்க பட்டனில் நீங்கள் வாக்கு செலுத்துங்க. சத்த வர வரைக்கும் வாக்கு செலுத்துங்க. அப்போ தான் வாக்கு செலுத்தியதாக அர்த்தம். அது செஞ்சிட்டிங்கன்னா மாம்பழ சின்னத்தில் உங்கள் ஓட்டு விழும். நீங்கள் போடுற ஒவ்வொரு மாம்பழ சின்னத்திற்கான ஓட்டும் நம் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கான ஓட்டு என்று கண்டிப்பாக உறுதியாக எண்ணிக்கொள்ளுங்கள். நானும் நம்ம பிள்ளைகளுக்காக உங்களோடு தோளோடு தோள் நின்று குரல் கொடுப்பேன் என்று கூறிக்கொண்டு மாம்பழ சின்னத்தில் வாய்ப்பளித்து எனக்கு வெற்றி பெற வைக்குமாறு அன்போடு கேட்கிறோம். சரிப்பா, சரிப்பா. அப்பங்கரை கிராமத்தை சேர்ந்த அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். எல்லாரும் இவ்வளோ சந்தோஷமா எனக்கு பூ போட்டு வரவேற்பு கொடுத்த மகளிர் இங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் வந்து இந்த பகுதியில பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக மாம்பழம் சின்னத்துல போட்டியிடுகிறேன். இந்த பகுதியில ஒரு எல்லா இந்த தர்மபுரி முழுக்க சுத்தி இருக்கிறேன். ஒரு ரொம்ப வருஷமாக சுற்றி இருக்கிறேன். இந்த வாட்டி தேர்தல் பிரச்சாரத்துக்காக வரும்பொழுதெல்லாம் ஒரே கோஷம்தான், தண்ணி வேணும், தண்ணி வேணும், நல்ல தண்ணி வேணும், குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும், தண்ணியே கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்காங்க. நமக்கு தெரியும் தண்ணீர் பிரச்சனை தர்மபுரியில தலைவிரித்தாடுதுன்னு. இருந்தாலும் மருத்துவ ஐயாவோட போராட்டங்களால்தான் நமக்கு ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் கிடைச்சது. ஆனா மருத்துவர் அன்புமணி அவர்களும் தர்மபுரி காவிரி உபரிநீர் திட்டத்துக்காக எத்தனையோ போராட்டம் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அது திட்டம் கிடைக்கல. அதெல்லாம் கொண்டு வர வேண்டும் என்றால் நம்ம நாடாளுமன்றத்துல போய் பேசணும், நிறைய விஷயங்களை நம்ம அங்க செய்யணும். அதற்காக தான் நான் இந்த பகுதியில போட்டி போடுறேன். ஏன்னா நான் மருத்துவர் ஐயாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும், அதுக்கப்புறம் பிரதமர் மாண்புமிகு பாரத பிரதமரின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் இங்க போட்டியிட்டதால நம்மளால டெல்லியில போய் கேட்க முடியும். டெல்லியில நீங்க சொல்ற விஷயம் தண்ணி வேணும், அதே நம்ம பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும். வேலையும் இல்லை, நல்லா படித்த பசங்க இருக்காங்க. ஆனால் தர்மபுரியை பொறுத்த வரைக்கும் பெரிய தொழிற்சாலையெல்லாம் எதுவுமே கிடையாது. அதனால யாருமே அதை மாதிரி அமைக்கணும்னு ஒரு முயற்சி எடுக்கலை. இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு. தர்மபுரின்னு ஒரு ஊர் இருக்கு, அங்கே தண்ணி கேட்குறாங்க மக்கள், அவங்க தொழிற்சாலை கேட்குறாங்க. ஏன்னா பசங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த யாருமே எடுத்துன்னு போய் சொல்லலை. நம்ம சொன்னாலும் அதை அவங்க கேட்கல. அதனால இப்போ டெல்லியில போய் இதை சொல்லணும். இதற்காக எனக்கு ஒரு வாய்ப்பு நீங்க கொடுக்கணும். மாம்பழ சின்னத்துல நீங்க வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக இதை கொண்டு போய் டெல்லியில பேச முடியும். டெல்லியில பேசி நம்ம பிரதமரையாக்கிட்ட சொல்லலாம், இந்த மாதிரி எங்க ஊர் பெண்களுக்கு தண்ணி பிரச்சனை இருக்கிறது, பசங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும் போன்றது எல்லா விஷயங்களும் சொல்லலாம். ஏன்னா அதெல்லாம் சொல்றதுக்கும் ஒரு எனக்கு ஒரு வாய்ப்பு நீங்க கொடுக்கணும். நான் இந்த பகுதியில அதனால தான் வேட்பாளராக போட்டி போடுறேன். ஏன்னா உங்க கஷ்டம் எனக்கு தெரியும். எவ்வளோ பிரச்சனை இருக்கு, எவ்வளோ வெயில் இருக்கு, எவ்வளோ விவசாயம் பாதிப்படைஞ்சிருக்குது, எவ்வளோ பசங்க வாழ்க்கை ஒரு ஒரு எதிர்காலம் எப்படி படிச்சோ வேலை இல்லை, படிச்சு வெளியில போகணும், படிச்சு ஓரளவு வேலை இல்லாம இருக்கும் போது கெட்ட பழக்கம் எல்லாமே வந்துடும் பசங்களுக்கு. அதையெல்லாம் நம்ம மனசுல கொண்டுட்டு வேலை வாய்ப்பு உருவாக்கணும்னா நீங்க எனக்கு மாம்பழ சின்னத்துல ஓட்டு போடுங்க. கண்டிப்பா நான் வந்து தண்ணி
கொண்டு வருவதற்கும் கொண்டு வருவதற்கும் அதே போல வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கும் நான் வந்து பாடுபடுவேன்னு சொல்லிக்கிறேன். நம்ம 108 ஆம்புலன்ஸ் தந்த சின்ன மாம்பழம் அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கிங்க, எங்க பார்த்தாலும் இப்ப சொல்லுங்க 108 ஆம்புலன்ஸ் அந்த சின்னமான மாம்பழம், தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்த சின்னமான மாம்பழம், எவ்வளோ நல்ல விஷயங்களை மாம்பழம் சின்னம் தான் கொடுத்துருக்குது. அதே போல இந்த நல்ல விஷயங்களையும் மாம்பழ சின்னம் கண்டிப்பாக பெற்றுத்தரும். உங்க எல்லாருக்கும் தெரியும், ஆம்புலன்ஸ்ல போயிருக்கீங்களா? போனது இல்லையா? ஆம்புலன்ஸே வராதா? எல்லா ஊருக்கும் வரும் தானே. அது யார் கொடுத்தது தெரியுமா? தெரியுமா? ஆ, மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான் கொடுத்தாங்க அந்த ஆம்புலன்ஸை கொடுத்த சின்னம் மாம்பழம். அப்ப வேலையும் அந்த சின்னம் தான் கொடுக்கும்னு நினைக்கிறேன். வேற யாரும் அதுக்கு முயற்சி எடுக்க போறதில்ல. குழந்தைங்களுக்கு வேலை வாய்ப்பும் தண்ணீரையும் கொடுக்க போகும் சின்னம் மாம்பழம் தான் என்று கூறிக்கொண்டு மாம்பழத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதா இந்த மாதிரிதான் பேலட் பாக்ஸ் இருக்கும், உங்க எல்லாருக்கும் தெரியும், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் போயிருப்பீங்க, நிறைய முறை ஓட்டு போட்டிருப்பீங்க. இந்த முறை பாருங்க, 6வது வரிசையில என்னுடைய பேர் சௌமியா அன்புமணின்னு இருக்கும், புகைப்படம் போட்டோ இருக்கும், மாம்பழ சின்னம் இருக்கும், சின்னத்துக்கு எதிர்க்க இருக்க பட்டன், சின்னத்துக்கு நேர் எதிராக இருக்கிற பட்டனை நீங்கள் நல்லா அமுத்துனீங்கன்னா ஒரு சத்தம் வரும், சத்தம் வர வரைக்கும் அமுத்துங்க, அப்போ தான் அது ஓட்டு பதிவானதாக இருக்கும், அப்போ தான் வந்து மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு விழும். மாம்பழ சின்னத்துக்கு நீங்கள் போடுற ஒவ்வொரு ஓட்டும் நம்ம குழந்தைங்களோட வருங்காலம், அவங்களுக்கு நல்ல வேலை. எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாம் பார்த்ததுல. சாப்பிட்டீங்களா? 4 மணி ஆயிடுச்சு இல்ல? ரொம்ப நேரம் இங்க காத்துட்டு இருந்தீங்களா? சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். நான் வந்து இந்த பகுதியில பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளரா மாம்பழ சின்னத்துல போட்டிடுறேன், மருத்துவர் ஐயாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் பாரத பிரதமரின் ஆசி பெற்ற வேட்பாளரும் இங்க போட்டிடுறேன். நிறைய திட்டங்கள் நம்ம ஐயா கொடுத்திருக்காங்க இல்லையா, நம்ம இட ஒதுக்கீடு வாங்கி கொடுத்திருக்கிறாரு, ஒக்கணைக்கல் கூட்டுக்குடிநீர் திட்டமும் ஐயா போராட்டம் பண்ணி வாங்கி கொடுத்த திட்டம் தான். இன்னும் கூட காவிரி உபரி திட்டம்லாம் இருக்கு, அதையெல்லாம் செயல்படுத்தினா இந்த பகுதியில தண்ணி பிரச்சனை தீந்துரும். இந்த வழியில வந்து இந்த சாலை ஒண்ணு சொல்லிட்டு இருந்தாங்க, கணவாய் சாலையா, கணவாய் சாலை போடணும், அதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கிறோம். கண்டிப்பா அந்த விஷயங்கள்லாம் நம்ம செய்வோம், உங்களுக்கே தெரியும். தண்ணி பிரச்சனை தான் நம்ம மெயின் பிரச்சனை. தண்ணி எல்லாம் என்ன பண்றது, ஒரு காலையில எழுந்தோடனே தண்ணி தானே முதல்ல, முழு நாளும் நமக்கு தண்ணி தான் தேவைப்படும். குழந்தைங்களுக்கு சுடுதண்ணி நல்ல தண்ணி கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம், வடிகட்டி ஆற வச்சு எவ்வளவு வேலை, அதுக்கே நல்ல தண்ணி கிடைக்கலன்னா நம்ம என்ன பண்றது? இது இங்க யாரும் அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. எவ்வளவு வருஷமா நம்மளும் கேட்டுட்டு இருக்கிறோம், இவனை காத்தடிக்கிற மாதிரி கேக்குது இல்ல, சத்தம் வருது. சரி, இவ்வளவு கிட்ட வச்சு பேசினா அது ஒரு ஒரு நல்ல தண்ணி கேட்டு கொண்டு இருக்கிறோம். யாராவது நம்ம கொடுக்குறாங்களா? கட்டவே கிடையாது. எவ்வளோ போராட்டம் பண்ணியும் நமக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு மனசு வரல, இருந்தாலும் நம்ம விடுற மாதிரி இல்லை. டெல்லியில போய் போராடலாம், டெல்லியில போய் கேட்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. அதனாலதான் நான் டெல்லிக்கு போனோம். டெல்லிக்கு போனோம், ஃபிளைட்ல ஏறி போனா பத்தாது, உங்களுடைய பிரதிநிதியாக நான் போனோம். நீங்க என்ன, எனக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கணும். சரி, சௌமியா அன்புமணிய நாங்க தேர்ந்தெடுத்து அனுப்புறோம், அவங்க எங்களுக்காக பேசுவாங்க, அவங்க எங்க வீட்டு பொண்ணு, எங்களுக்காக அந்த அம்மா பேசும் அப்படின்னு சொல்லி நீங்க தேர்ந்தெடுத்து அனுப்புனாதான் என்னால அங்க போய் பேச முடியும். அதனால நீங்க மாம்பழ சின்னத்துல வாக்களிக்கணும். அதை வாக்களிச்சீங்கன்னா நம்ம டெல்லியில போய் என்ன வேணாலும் கேட்கலாம். பாரத பிரதமர் இருக்கிறாரு, மோடி ஐயா இருக்காங்க, அவங்க கிட்ட போய் எங்களுக்கு தண்ணி வேணும், வருஷ கணக்கா எங்க ஊர்ல எல்லாம் தண்ணி இல்லாம கஷ்டப்படுறாங்க, எங்களுக்கு தண்ணி வேணும்னு கேட்டு எந்த திட்டத்துக்கு ஏதாவது அனுமதி வாங்கணும்னால நான் தான் பாக்குறேனே, இந்த வழியெல்லாம் பார்த்துன்னு வர தண்ணியே இல்லை அப்படியே மனசுலாம் வலிக்குது. நம்ம ஜனங்களுக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி பிரச்சனை, தண்ணியே கொடுக்காம வச்சிருக்கிறாங்க, அதை இனிமேல் விடக்கூடாது. கண்டிப்பா தண்ணி கொண்டு வரணும். இப்ப மருத்துவர் அனுப்பிச்சினையெல்லாம் மருத்துவர் அன்புமணிலாம் இருக்காங்க, எத்தனையோ நல்ல திட்டங்களை கிராமத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. 108 ஆம்புலன்ஸ்லாம் யாருக்கா கொடுத்த திட்டம்னு நினைக்கிறீங்க? கிராமத்துல இருக்க இருக்கிறவங்க எப்படி இருக்கிற நகரத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு போவாங்க, எவ்வளவு கஷ்டம் ஹாஸ்பிட்டல் போறதெல்லாம்,
ஒரு வண்டி இருக்கணும், பைக் இருக்கணும், டிராக்டர் இருக்கணும், மாட்டு வண்டி, எத்தனையோ பிரச்சனை. அடிபட்டுனாலும் எப்படி போக முடியும்? அந்த காலத்துல அடிபட்டு போறதுக்குள்ளே எதனா ஆயிடும், நடுவில் எது வேணாலும் நடக்கலாம். எத்தனையோ பேர் டெலிவரியா இருக்கும், பிரசவத்துக்கு வலிக்கும், நடுராத்திரி வலிச்சா எப்படி போவாங்க? இப்ப ஒரு போன் போட்டா வருது. இது யாருக்காக கொடுத்த திட்டம்னு நினைக்கிறீங்க? நம்மள மாதிரி கிராமத்துல இருக்கக்கூடிய மகளிருக்காக கொடுக்கப்பட்ட திட்டம் தான் 108 ஆம்புலன்ஸ். அதே மாதிரி கிராமத்துல இருக்கிற மகளிருக்கு தண்ணி கொண்டு வரதும் நம்ம திட்டம் தான். நம்ம தான் கொடுக்க போறோம், வேற யாரும் அதெல்லாம் கொடுக்க போறது இல்ல. கண்டிப்பாக அதையும் பெற்று விடுவோம். மருத்துவ கல்லூரி கொண்டு வந்த சின்னமா இருக்கட்டும், அதுவும் மாம்பழம் தான். பெரிய பெரிய டாக்டருங்க தர்மபுரியில உட்காந்து மருத்துவம் பாக்குறாங்க நமக்கு. இதெல்லாம் யார் கொண்டு வந்த திட்டம்? மருத்துவர் அன்புமணி அவர்கள் கொண்டு வந்த திட்டம் தான். இல்லைன்னா நமக்கு ஒரு மருத்துவமனை தான் இருந்திருக்கும். மருத்துவ கல்லூரியில ஸ்பெஷல் டாக்டருங்க பாக்குறாங்க. சென்னையில அப்பல்லோ ஹாஸ்பிட்டல பாக்குற அத்தனை டாக்டர்களும் நமக்கு வந்து கிராமப்புற மகளிருக்கும் கிராமப்புறத்துல இருக்கிறவங்களுக்கும் மருத்துவம் பாக்குறாங்கன்னா அது மருத்துவ கல்லூரியா தரம் உயர்த்திய பின்புதான். அப்படிங்களா? வணக்கம் வணக்கம். அப்படியா? சந்தோஷமா, சந்தோஷ வாழ்த்துக்கள். எங்க படிக்கிறீங்க? திருவள்ளூர்ல. சரி மேம், சரி, சந்தோஷம். அதாவது இந்த மாதிரி டாக்டருங்க பெரிய பெரிய டாக்டர்களா வைத்தியம் பார்க்கணும்னா மெட்ராஸ் தான் போகணும். இப்ப மருத்துவ கல்லூரி அது தர்மபுரியிலே வந்துருச்சு, அதனால பெரிய டாக்டர்லாம் நமக்கு பாக்குறாங்க. இத மாதிரி நல்ல திட்டங்கள், மொரப்பூர் ரயில்வே திட்டம் போட எத்தனையோ நல்ல திட்டங்கள் எல்லாம் மாம்பழச்சினம் தான் கொடுத்துருக்குது. இன்னும் கூட நல்ல திட்டங்களை கொண்டு வர இருக்கிறோம். அதற்கெல்லாம் நீங்க வாய்ப்பு கொடுக்கணும். மாம்பழச்சினத்துக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, அப்பதான் நம்மளால புதிய திட்டங்களை கொண்டு வர முடியும். வளர்ச்சி திட்டங்களை தர்மபுரி கொடுக்க முடியும். சிப்காட் வருது, சிப்காட்ல பெரிய தொழிற்சாலையை வந்தா நிறைய பசங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதெல்லாம் நம்ம கண்டிப்பா கொண்டு வரலாம். அதுக்கெல்லாம் வந்து ஏன்னா பசங்க எல்லாம் இங்கே வேலை படிச்சுட்டு எல்லாம் அதான் ஆமா அதான் பின்ன அவங்க வேலை பண்ணியிருந்தா அவங்கள நம்ம சொல்லலாம். வேலை இல்லாம இருக்கும்பொழுது என்ன பண்ண முடியும்? கெட்ட பழக்கம் எல்லாம் வந்துடும். அதனால நல்ல வேலை கொடுக்கணும் அவங்களுக்கு. ஏன்னா சும்மா இருக்கும்பொழுது ஏதாவது தோணும், அதை விட அவங்களுக்கு நல்ல வேலை கொடுத்தா நல்லபடியா இருப்பாங்க. குழந்தைங்களோட எதிர்காலம் தான் நமக்கு முக்கியம். நம்ம தான் தண்ணி இல்லாம வேலை இல்லாம ஏதோ எவ்வளவு கஷ்டப்பட்டாச்சு, நம்ம பசங்க அந்த கஷ்டப்படக்கூடாது. அதனால மருத்துவர் ஐயாவோ மருத்துவர் அன்புமணி அவர்களோ இதுக்காக தான் எவ்வளவு போராட்டம் பண்றாங்க. அதனால மாம்பழ சின்னத்துக்கு வாய்ப்பு கொடுங்க. கண்டிப்பா நம்ம வந்து இந்த திட்டங்கள் எல்லாம் இங்க கொண்டு வந்து தர்மபுரிய ஒரு வளர்ச்சி அடைந்த மாவட்டமா மாத்தலாம். நீங்க சொல்ற அத்தனை எனக்கு புரியுது, அதை எல்லாருக்கும் புரிய வைக்கணும் இல்லையா? அதுக்காக தான் நான் வாய்ப்பு கேட்கறேன். உங்களோட குரல் அதுக்கு நீங்க எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும். நான் உங்க வீட்டு பெண்ணாதான் கேக்குறேன், நம்ம குழந்தைங்களுக்காக தான் கேக்குறேன். மாமச்சத்துல வாக்களிச்சு என்ன வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது பாத்தீங்களா, இதுதான் உங்க பூத்ல போனீங்கன்னா ரெண்டு மிஷின் இருக்கும், ரெண்டு வாக்கு. ஏன்னா நிறைய பேர் போட்டி போடுறதுனால அது முதல் வாக்கு பெட்டியில ஆறாவது எண் 6th இடத்துல என்னுடைய பேர் சௌமியா அன்புமணின்னு இருக்கும். பக்கத்துல என்னுடைய போட்டோ இருக்கும், அது பக்கத்துல மாம்பழ சின்னம் இருக்கும். மாம்பழ சின்னத்துக்கு எதிர்க்க இருக்க பட்டனை அமுத்துனீங்கன்னா அந்த நீங்க வாக்கு பதிவு பண்ணதான் அர்த்தம். சத்தம் வரணும், கீன் சத்தம் வந்தாதான் நீங்க வாக்கு போட்டீங்கன்னு அர்த்தம். அதை ஞாபகமா போடுங்க. போட்டீங்கன்னா உங்களுக்கு சத்தம் வரும். ஒவ்வொரு மாம்பழத்துக்கு விழுற ஒவ்வொரு வாக்கும் நம் குழந்தைங்களுக்கான வாக்கு. குழந்தைங்க நல்லா இருக்கணும், அது அவங்களுடைய வாழ்க்கையை வந்து சந்தோஷமா இருக்கணும்னா மாம்பழச்சனத்துக்கு வாக்களிங்க. இன்னும் நிறைய திட்டங்களை கொண்டு வரலான்னு கூறிக்கொண்டு மாம்பழச்சனத்துக்கு வாக்களிக்குமாறு உங்களை எல்லாம் பாசத்தோடு கேட்கறேன். ஓகேவா? காலையில போட்டீங்க, ஓட்டர் ஐடி ஆதார் கார்டு எல்லாம் எடுத்துட்டு போக, ஏதாவது இல்ல இல்லைன்னு சொல்ல அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஓட்டர் ஐடி இருந்தா எடுத்துட்டு போங்க, இல்ல ஆதார் கார்டு இருந்தா கூட எடுத்துட்டு போய் காமிக்கலாம். போட்டு போட்டு நீங்க பத்திரமா காலையில வேலையை முடிச்சுடுங்க. இல்லைன்னா ரொம்ப நேரம் கழிச்சு போனீங்கன்னா யாராவது தெரியாத மாத்தி போட்டாங்கன்னா அதனால காலில் போட்டுருங்க. போட்டுட்டு அப்புறம் எந்த வேலை இருந்தாலும் போறேங்க. ஏன்னா வாக்கு செலுத்துவது நமது உரிமை, அதுல தான் நம்ம பசங்களுடைய எதிர்காலமே அடங்கி இருக்கு இல்லையா? சரிம்மா, மாமழச்சனத்துக்கு வாக்களிங்க. நன்றி.